ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அண்ணா? வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க ஆச்சுங்களா. அதாவது வெற்றி அப்படிங்கிறது ஆளுக்கால் மாறுபடும் ஆச்சுங்களா, ஆனா அதுக்கு சூட்சமம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், என்ன செஞ்சாலும் ஆச்சுங்களா அதுல விளைவுகளை எதிர்பார்க்க கூடாது ஒண்ணு. ரெண்டாவது 100% டெடிக்கேஷனோட செய்யணும், புரிஞ்சுதுங்களா. இப்போ நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடலாம், ஓடுறது தப்பில்லை, ஆனா அதை நீங்க ஓட்டப்பந்தயத்துல போய் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும், சும்மா நடு ரோட்ல ஓடுனா கிடைக்காது ஆச்சுங்களா. ஆக்கத்துறையில நமக்கு எதுல செஞ்சா அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா முடிவெடுத்து தெளிவா முடிவெடுத்து எந்த இடத்துல நம்முடைய நம்ம ஒரு பிறவிதான், இந்த பிறவி இதனுடைய லட்சியம் எல்லாமே போய் யாருக்கிட்டையும் நம்மளை ப்ரூஃப் பண்றது இல்லை. நம்மை உணர்ந்து நாம் இறையோடு ஐக்கியமாகறதுக்காகத்தான் நம்முடைய பிறவி, நம்முடைய நோக்கம் இறைவனை உணர்ந்து திரும்பவும் ஒரு பிறவி என்ற இந்த சுழல்ல சிக்கிக்கொள்ளாம ஐக்கியமாகிறது ஒரு ஒரு மனிதனின் கடமையும் அதுதான். அப்படி இருக்கல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் சில விஷயங்களை வெற்றின்னு நினைக்கிறோம், அந்த சில விஷயங்கள் நாம சக்சஸ் ஆகிறோம் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா பண்ணி 10 விஷயங்களை முயற்சி செஞ்சு அதுல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சூட்டபிளா வருதோ அதுல உங்களுடைய 100% எஃபோர்ட்டும் போடணும் ஆச்சுங்களா. நான் இதுதான் பண்றேன், இது மட்டும்தான் பண்ணுவேன், இப்படியே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு அப்படியெல்லாம் போகக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு, நம்ம கற்பனை கெட்டாது, நம்முடைய அறிவு இத்தினி, ஆனா பிரபஞ்ச அறிவு எல்லாமல்ல இறைவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லா விஷயங்களும் இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு உங்கள் கடமையை சரியா செஞ்சுட்டு வாங்க, நடக்கிறது தானா நடக்கும், எல்லாம் வெற்றியா நடக்கும், தோல்வி அடைஞ்சாலும் கவலை தேவையில்லை. ஏன்னா நம்ம பூமியில பிறந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம பிறந்தோம்னு நினைக்க வேண்டியதில்லை, அது ஆண்டவன் நடத்துற வழியில நம்ம போயிட்டே இருப்போம், பற்று இல்லாம போயிட்டே இருப்போம். வந்தா நல்லது, வரலைனாலும் மோசம் இல்லை. நாம இன்பத்தினால் குதித்து துள்ளாம துன்பத்தினால கவலைப்பட்டு அழுகாம ஆச்சுங்களா, பணம் இருக்குதுன்னு சந்தோஷப்படாம இல்லைன்னு துக்கப்படாம ஃப்ரீயா விடுங்க இயற்கையை. அந்த நிமிடத்தில் இன்றைய நிமிடம் இந்த நேரம் இந்த நொடி மகிழ்ச்சியா என்ன கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது நீங்க கடமையா உணர்ந்திருக்கீங்களோ அதுல ஆழ்ந்து அமைதியா சென்றுட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு வந்து அது ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. அது நம்ம கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணுங்கிற கூட தேவையில்லை ஆச்சுங்களா. ஆனால் பொசிஷன் மாறும், இந்த உலகத்தில் கம்பேரிசனில் தான் வாழ்க்கைன்னு போயிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில், எதில் வெற்றி அடையணும், எதுக்கான சூழல் இருக்கு. அப்போ ஒரு சிலர் வந்து முத்திரை பதித்தல் சொல்லும்போது கூட, ஆனால் நான் வந்து கவர்மெண்ட் வேலையில் போயிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க, நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கிற நான் தான், அது கவர்மெண்ட் வேலையில தான் கிடைக்கணும்னா நம்ம ஆண்டவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம், அப்படியெல்லாம் போடக்கூடாது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு பணி கிடைச்சி சக்சஸ் ஆகணும், அதுவும் பணின்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, நம்ம வேலைக்கே போகணும் எதால் இருக்கா, சொந்தமாக கூட பண்ணி அதை விட பெருசாக சாதிக்க முடியும் ஆச்சுங்களா. நான்லாம் அப்படிதான் வேலைக்குன்ட்டுங்க முத்திரை பைத்தல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அது வந்து தாண்டி போயிடும். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாம முதல்லயே நீண்ட தூரத்துக்கு பிளான் பண்ணா வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. பொதுவான முத்திரை பயத்தில் சொன்னால் போதும், பொதுவாக சாதிக்கணும் அப்படிங்கிற லெவல்லே போயிட்டு இருந்தா எல்லையற்று போயிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.